அன்புகுபேர வணக்கங்கள். ஓம் ரீம் அஞ்சனாகர்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசே அனுமந்தம் உபாஸ்மகே. அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிக்கு தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிக்கு பிரமுட்சியதே. அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இந்த பதிவில் ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு. ஏற்கனவே இந்த திருஷ்டி பரிகாரங்களை பற்றி நம்ம நிறையா பேசியிருந்தோம், அதாவது ஃபேஸ்புக்லேயும் சரி நம்ம லைவ் செஷன்லேயும் சரி நிறைய விஷயங்கள் இந்த திருஷ்டி பரிகாரத்தை பற்றி நிறையா பேசியிருந்தோம். ஆனால் உண்மையாலுமே எனக்கு திருஷ்டி இருக்கா அப்படிங்கிறத எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, அதற்கு என்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு இதனால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஸோ அது எப்படி நீக்குவதுங்கிறதும் இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே சமயம் கடனை தீர்க்கக்கூடிய பரிகார புத்தகங்கள் 1008, அதாவது 1008 வழிகள், கடனை தீர்க்கக்கூடிய குபேர நேர கேலண்டர், அதாவது மைத்திர முகூர்த்த நேரம், அதேமாதிரி திதி நட்சத்திரம் யோகம் அவயோக நாட்கள் ராசிகளுக்கு உண்டான புது மைத்திர முகூர்த்த நேரங்கள் இது மாதிரி பிரிண்ட் பண்ணி கேலண்டர் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே சமயம் புத்தகமாகவும் வெளியிட்ருக்கோம். ஸோ இது புத்தகமும் கேலண்டரும் வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி இல்லை வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கொடுத்து நீங்கள் டீட்டெயில் கேட்டு வாங்கிக்கலாம். 9380915802 நம்பருக்கு டீட்டெயில் நீங்கள் உங்கள் அட்ரஸ் அனுப்பி நீங்கள் வாங்கிக்கலாம். பொதுவாகவே இந்த கந்திருஷ்டி அப்படின்னா என்ன, அது எப்படி பாதிக்குது, அதற்குன்னு அறிகள் என்ன, அது எப்படி போக்குறதுங்கிறத இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கந்திருஷ்டி ஒருத்தர் பாதிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து அடிக்கடி உடல் மற்றும் மனச்சோர்வுகளை கண்டிப்பாக அவர் உள்ளாக்குவார், அதாவது ரொம்ப மனச்சோர்வில் இருப்பார். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பார். அந்த நபர் எடுக்கின்ற முயற்சிகளில் தொடர்ந்து தடை தாமதங்கள் ஏற்படும், தொழிலில் நஷ்டம், வேலை இடத்துல பிரச்சனை, வீட்டில் சண்டை சச்சரவுகள், உடல்நல பாதிப்பு, அதே மாதிரி தனது உறவினர்கள் நண்பர்களிடையே பகை, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக சந்திப்பார். புதிதாக ஆடை உடுத்தினால் அந்த ஆடை வந்து எதிர்பாராத விதத்தில் வந்து கிழிஞ்சு போகிறது, தீ பிடிக்கிறது, அந்த புதிய ஆடையில் வந்து பார்த்திங்கன்னா நீக்க முடியாத கறைகள் ஏற்படுவது, அப்புறம் அடிக்கடி எதிர்மறையான எண்ணங்கள் மனதில் தோன்றுவது, தேவையற்ற கவலை, தூக்கமின்மை, கெட்ட கனவுகள், இதெல்லாம் திருஷ்டி பாதிப்புகளுக்கு உள்ளானவர்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள். கந்திருஷ்டி கழிப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா மிகச் சிறந்த நேரமாக செயல்படக்கூடியது சனியினுடைய நேரமாக இருக்கக்கூடிய இரவு நேரம். பகல் இரண்டும், அதாவது இரவு பகல் இந்த கலந்த கலவையாக இருக்கக்கூடிய அந்த அந்தி வேலைன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுவும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு அமைப்பாக சொல்லப்படுகின்றது. கந்திருஷ்டி பாதிப்புகளை நீக்கிக்கொள்வதற்கு விரும்பவர்கள் கந்திருஷ்டி அந்த கழிக்கக்கூடிய சமயத்தில் திருஷ்டி கழிப்பவர்கள் திருஷ்டியை எடுக்கக்கூடிய நபர் யாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு நம்ம நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு திருஷ்டி எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களை விட வயசில் மூத்தவராக இருக்கிறவர் தான் கூப்பிட்டு நீங்கள் திருஷ்டி எடுக்கணும். அதே மாதிரி கந்திருஷ்டி கழிப்பவர் கடுகு கல்லுப்பு மூன்று காஞ்ச மிளகாவை எல்லாம் ஒன்றா சேர்த்து வலது கையில் வைத்து கொண்டு திருஷ்டி கழிப்பு கொள்ளும் நபரை வந்து பார்த்திங்கன்னா நன்றாக மூன்று முறை சுற்றி இந்த பொருட்களை எல்லாம் விறகு அடுப்பு இருந்தால் விறகில் போட்டு இல்லை நெருப்பில் போட்டு எடுத்துடலாம். அதாவது கடுகு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கடுகு கல்லுப்பு மூன்று காஞ்ச மிளகா ரொம்ப முக்கியம். அது அப்படி இல்லை அப்படின்னா ஞாயிறு அல்லது செவ்வாய்க்கிழமை மட்டுமே கிழக்கு திசை நோக்கி நிற்க வச்சு இந்த திருஷ்டியை வந்து கழிக்கணும், அதாவது ஞாயிறு அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. வீட்டிற்கு வரக்கூடிய நபர்களால் திருஷ்டி ஏற்படுவதை தவிர்க்க உருளி பாத்திரத்தில், உருளி பாத்திரம்னா தெரியும் நீங்கள் எங்கேயாவது வெளியெல்லாம் நீங்கள் கடையில் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வச்சு தாமரையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, பூவெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அதான் உருளி. அந்த உருளி பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வாசமிக்க பொருட்களை எல்லாம் அதில் போட்டு மிதக்க விட்டு அந்த நிலவாசப்படிக்கு வெளியே வைங்க. தினந்தோறும் பழைய பூக்களை எல்லாம் இதை எடுத்து தூக்கி போட்டுட்டு தண்ணீரை மாற்றி புதிய பூக்களை எல்லாம் அதில் நீங்கள் வச்சுட்டே வரணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்ண மீன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திருஷ்டியை போக்கக்கூடியது, அதை நீங்கள் சாதாரணமாக பயன்படுத்தலாம். வீட்டுக்கு நுழையக்கூடிய அந்த நபர்களுடைய பார்வை முதல்ல அந்த மீன் தொட்டியின் மீது படும் வகையில் இந்த வீட்டினுடைய முன்புறம் அல்லது ஹால் அறையில் வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் வண்ண மீன்கள் தொட்டியை வந்து கண்டிப்பாக நீங்கள் அமைக்கணும். அது கோல்ட் ஃபிஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். தினமும் நீங்கள் குளிக்கின்ற நீரில் சிறிதளவு கல் உப்பு போட்டு நன்கு கலக்கி அந்த நீரில் குளித்ததால் கந்திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் நீங்கி உடல் மற்றும் மனம் உற்சாகமாக கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகளை கந்திருஷ்டி பாதிப்பதாக இருந்துச்சு அப்படின்னா செம்பு காசு, அப்படி இல்லை அப்படின்னா செம்பு காப்பை வந்து குழந்தைகளுடைய கைகளோ இல்லை கால்களோ கண்டிப்பாக நீங்கள் போட்டு விடணும். சிறு குழந்தைகளுடைய கால் கட்டை விரலில் வந்து பார்த்திங்கன்னா நகத்தின் மீது கருப்பு மை வைக்கிறதா இருந்துச்சு வச்சிங்க அப்படின்னா எப்படிப்பட்ட திருஷ்டிகளும் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு அணுகாது.
திருஷ்டி தோஷம் நம் வீட்டை தாக்காமல் இருப்பதற்கு வீட்டு முன்பு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பூசணிக்காய் அரக்கர் உருவம் கொண்ட பொம்மைகளை வந்து வைப்பதை விட கண்டிப்பாக வாழைமரம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் பிற செடிகளை வந்து வீட்டிற்கு முன்பாக நட்டு வச்சு வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருஷ்டி தோஷங்கள் விலகாது. முக்கியமாக முள் ரோஜா செடி, துளசி செடி, ஆகாச கருடன் கிழங்கு, ஆகாய தாமரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து கண்ணாடிகள், கந்திருஷ்டி கணபதியெலாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க, கந்திருஷ்டி கணபதியெலாம் போடாதீங்க கண்டிப்பாக. அதாவது உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த திருஷ்டிகளை ஈஸியாக சக் பண்ணணும் அப்படின்னா என்ன, கருவமுத்தங்காயெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கருவமுத்தங்காயை நீங்கள் வந்து மேலே வீட்டுக்கு முன்னாடி கட்டி தங்கலாம், ஸோ இந்த திருஷ்டியை வேகமாக இழுக்கும். இந்த மாதிரி ஆகாச கருடன் கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கெல்லாம் நல்லா மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வைக்கும்போது திருஷ்டிகள் நல்லா இருக்கும். அதே மாதிரி படிகார கல், இதெல்லாம் நீங்கள் வச்சு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருஷ்டிகளை ஈஸியாக வரட்ட முடியும். கண்டிப்பாக அனைத்து நேரம் ரொம்ப கடுமையான திருஷ்டியில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க நாட்டு முட்டையை எடுத்து உங்கள் உடல் முழுவதுக்கும் அந்த துணி இல்லாமல் அந்த நாட்டு முட்டையை உடல் முழுவதும் தடவி அந்த முட்டையை கொண்டு போய் உடச்சிட்டு நீங்கள் காலை கழுவிட்டு வந்துடலாம். இப்படிக்குள்ளே குளிச்சுட்டு வந்துடுறது பெஸ்ட்டு. இந்த மாதிரி செய்ய 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 கந்திருஷ்டி பிரச்சனை விலகும். அனுதினமும் நான் செய்த பரிகாரத்தை நான் சொல்கிறேன், தொடர்ந்து 42 நாட்களுக்கு இந்து இப்போ வந்து குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு அந்த உடல் சோர்வு மனசோர்வுங்கிறது இருக்கவே இருக்காது, எப்பயுமே ஆக்டிவாக இருப்பீங்க, உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றியில் முடியும். இதை செய்கிறவர்களுக்கு மட்டுமே நல்ல மாற்றம் கிடைக்கும். செய்து பாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா.